வெல்கம் டு எட் அனதர் எபிசோட் ஆஃப் ஒட்டி வந்தாச்சு. இன்னைக்கான செய்திகளுக்குள்ள போலாமா? ஒரு நாள் லீவ் போட்டேன். ஆமா, ஒரு நாள் லீவ் போட்டேன் நேற்று. ஸோ இன்னைக்கு கரெக்டா கொஞ்சம் லேட் ஆக்சுவலா ஷூட் ஆரம்பிச்சு ஷூட் லேட்டு, பட் ஆனால் வந்துட்டேன் வந்தாச்சு. ஓகே, ஸோ ஷோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஏன் உங்களோட ஜாமாய் பேசின்னு இருக்கிறோம்? இன்றைக்கான ஃபஸ்ட் அப்டேட் என்ன சொல்ல போகிறேன்னா, தலைவர் 170. ஓகே, தலைவர் 170 வந்துட்டு விக்ரம்க்கு விக்ரமை வில்லனாக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிருக்குது. ஓகே, அதை வந்து விக்ரம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதா பரவலாக பேசிக்கிறாங்க. ஏன், இதுக்கு என்னாச்சு? ஆ, என்ன என்ன ரோல் கொடுத்தாங்க? இல்லை இல்லை, அவர் அதாவது சார் படத்தில் ஒரே ஒரு சிங்கிள் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட சொன்னதாகவும், என்னோட இதுக்கு நான் சிங்கிள் ஆக்ஷன் மட்டும் நடிப்பேனா, எனக்கு குறைந்தது ஒரு 7 கட்டப் வேணும்னு விக்ரம் பேசுனதாகவும் ஒரு பாலிவுட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுது. டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வந்த படம் இல்லாது இயக்கத்தில் வரவர் இருக்கிற ஒரு படம். ஆமாம், அது அதில் வந்துட்டு எனக்கு ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் வேணும்னு விக்ரம் சொன்னதாங்க. இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு விக்ரமோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு நாங்களாம் சொல்றது, பட் ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டதா ஸ்ட்ராங்காக பேசப்பட்டு வருது. ஏன் ரிஜெக்ட் பண்ணாருங்கிறது தெரியல. இதுக்கடுத்து கண்டிப்பாக 170 வந்து அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. விக்ரம் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாரு, அந்த ரோல் அடுத்து யார் எடுத்து பண்ண போறா? ஆனால் விக்ரம் ஆக்சுவலாக அது பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேபி என்ன சொல்றது, ஓகே, ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கிறவங்க கடைசியில் வில்லனாக மாறும்போது அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குல்ல? இருக்குதான். ரஜினியோட அந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜூலை மாசம் நடத்துறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு தெரியல, பட் ஜூலை மாசம். அண்ட் நாங்க நேத்து ஒரு அப்டேட், நீ வரல நேத்து, நேத்து சொன்ன ஒரு அப்டேட் என்ன, நெல்சனோட பிறந்த நாளுக்கு படத்தோட முதல் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எப்போ? June 21. ஓகே, ஸோ June 21 ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ஜூலை மாதத்தில் அதோட ஆடியோ லான்ச்சும் பிரம்மாண்டமாக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கூட. ஏன்னா எது எதிர்பார்த்த மாதிரி தான், மற்ற எல்லா ஆடியோ லான்ச்சும் நடக்கிறது தான், நேரு உள் விளையாட்டரங்கத்தில் தான் இந்த ஆடியோ லான்ச்சும் நடக்கிறதா இருக்குது. அண்ட் இதில் சொல்லவா வேணும், எல்லா மல்டி ஸ்டாரர் அத்தனை இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரே மேடையில் சொல்லிடு. பேன் இண்டியா, பேன் இண்டியா கிடையாது, அத்தனை இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரும் ஒரே மேடையில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஜெயிலர் பேன் இண்டியா இல்லையா? ஜெயிலர் பேன் இண்டியான்னு சொல்ல முடியாதுங்க, என்ன அது வந்து பேன் சவுத் இந்தியா. நார்த் இந்தியாவில் ஒரு ஆக்டர் கூட வரலையே அதில். ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பேச்சு ஒன்று இருக்குது, அதாவது நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டிச்சஸான ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்கவே முடியாது. சினிமா பற்றி சினிமா எடுத்தால் வந்து படம் ஓடாது. அதில் ஒரு விஷயம் தான், ஜாக்கி ஷெராஃப் நடித்தா அந்த படம் வந்துட்டு பெருசாக ஓடாது அப்படின்ற மாதிரி. இது கூட என்ன படம் நடிச்சது? பிகில். பிகில், ஆமாம், கரெக்டாக. அரண்யகாண்டம் நல்ல படம். பிகில் ஓடலையா? தாக்குதல் நடத்துங்க. பிகில் என்ன விஷயம்னா, ஜெயிலர் ஆடியோலாம் ஜூலை நடக்குது, ஜூலை நடக்கும் போது அவ்வளவுதான். அது அடுத்ததா வழக்கம் போல மற்ற உட்ஸ்களில் இருந்து ஒரு அப்டேட், அப்டேட்னு சொல்ல முடியாது, ஒரு நிகழ்வு வந்து பகிர்றேன்னு என்ன சொல்லலாம். பிரியங்கா சோப்ரா அவங்க வந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்விட்டரில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குது. கான்ட்ரவர்சியில் கான் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகே, ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ட்ரிபிள் ஆர் படம் ஆஸ்கர்லாம் போயிட்டு வாங்கிச்சு, அந்த பந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க. நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு உச்சி முகிர்ந்தாங்க, அநியாயத்துக்கு கொண்டாடினாங்க, கொண்டாடினாங்க. பிரியங்கா சோப்ரா வந்துட்டு ஒரு இன்டர்வியூல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரிபிள் ஆர் படம் வந்து நான் ஒன்றும் பார்க்கலங்க, பார்க்கறக்கே டைம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது சொன்னோடனே என்ன நீ இப்படி திமுறா சொல்லிட்டேன், ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் வந்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கல, இந்த படத்தை அப்படிலாம் சொல்லவே முடியல. ஒரு தமிழ் படம்
அது எப்படி பார்க்க மாதிரி அது அப்படின்னு அவங்க முன்னாடி சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்துட்டு திருவிழார தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அடுத்ததா நெல்சன் திலீப் குமார் அவரை பத்தின ஒரு அப்டேட். ஜெயிலர் அப்டேட் கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ மாடர்ன் லவ் நீ கூட வந்துட்டு இந்த கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பாடி பாடி நெஞ்சில் ஒரு மின்னல் விளையாடும் விழியோடு இரு விண்மீன் ஒளிரும். அது அது ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. மாடர்ன் லவ் அருமையான ஆல்பம். அந்த பாட்டை பாடியே என் மண்டைக்குள்ள அந்த பாட்டை சாச்சுரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையோ. அதனால அந்த ஒரு மாடர்ன் லவ் வருது இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு அப்புறமா வந்து தியாகராஜ குமார் ராஜா வந்துட்டு டைரக்ட் பண்றாரு, அவர் ஷோரன்னர் ஆகுறாரு, டி கே கன்னிகள்லாம் வந்துட்டு இன்டர்வியூ தர மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு பல இன்டர்வியூ பல பேர் இன்டர்வியூ கேட்டோம். அவங்க எல்லாரையும் வந்து அவர் வந்து மதிக்காம வழக்கம் போல பிஆருக்கு மட்டும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஓகே, நல்லா இருந்தது இன்டர்வியூ பார்த்தேன். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி எல்லாம் ஒன்னா இணைந்து நடிக்கிற SK21 வந்து அதோட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல ரீசெண்டா ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ என்ன தகவல் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அவங்க வந்து இப்போ பதக்குழு வந்து மொத்தமா சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஸோ இது எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து இன்னும் சரியா தெரியல. ஆனா சீக்கிரமா ரொம்ப டைம் ஆகாது அப்படின்ற மாதிரி மட்டும் நம்பப்படுது. அடுத்ததா வழக்கம் போல ஒரு அடுத்த வுட்டோட அப்டேட், என்னதுன்னா ஹாலிவுட் அப்டேட், அவதார் 2. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கடந்த வருட இறுதியில் வந்து ரிலீஸ் ஆன படம், பயங்கரமா எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு. அவதார் 1 எந்த அளவுக்கு ஒரு ஹைப் பண்ணிச்சு, பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக வின் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நிறைய எதிர்பார்த்தாங்க, ஆனால் போட்டி போட்ட படங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான படங்கள், அதனால வந்துட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிச்சு. அதுக்கு நான் வந்து பேஞ்சிஸ் ஆஃப் ஃபினிஷிங் ரொம்ப எதிர்பார்த்தேன்டா. கடைசியில் வந்துட்டு ஏமாற்றத்தில் வந்துட்டு உட்கார வச்சிட்டாங்க. அவதார் 2 வந்து ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது. எப்போ ரிலீஸ் ஆக போகுது? ஜூன் செவன் வந்து அவதார் 2 வந்து ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது. யாராச்சும் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் போய் பாருங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இது நான் கொடுக்குற இன்னொரு வுட் அப்டேட். இன்னொரு வுட் கிடையாது, டாலிவுட் கோலிவுட்டோட பைலிங்குவல் பிச்சைக்காரன் 2. இந்த பிச்சைக்காரன் 2 ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ஹைதராபாத்ல கலந்துருக்காரு. யாருன்னா விஜய் ஆண்டனி. அவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க,
என்ன அப்படின்னா, இந்த பிச்சைக்காரன் டூல தெலுங்கு ஆக்டர் யாராச்சும் நடிக்கிறதா இருந்தா யாரு நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காரு. யார சூஸ் பண்ணிருப்பாரு? மகேஷ் பாபு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் தான் எப்பிக்கான காரணம். என்ன சொன்னாரு? இந்த மாதிரி மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ ஹாவ் டு சூஸ் மகேஷ் பாபு அப்படின்னு இருக்காரு. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். குடிடா அவங்க ஊர்லயே போயிட்டு அவங்களே ஒரு செய்கை செஞ்சுட்டு அவன் பிள்ளை எடுத்து அவனே போடணும்டா. சமீபமா இந்த மார்வல்ல இருந்து வர படங்கள் எல்லாம் நாசமா போகுதுன்ற மாதிரி நம்ம முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தோம். அப்புறமா இப்ப ரீசெண்டா வந்த இந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அது வந்து நல்லா போச்சு. ஆக்சுவலா இப்ப அதை தொடர்ந்து வந்து ஹாக்கி எனக்கு தெரியும் மார்வல்ல என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ மார்வல்ல இருக்கிற ஒரு கேரக்டர். அதோட ஸ்பின் ஆஃப் எக்கோ அப்படின்ற ஒரு சீரிஸ் ஓடிடில வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. நவம்பர் 29 மார்வல் ஃபேன்ஸ் பீ ரெடி டு செலிப்ரேட். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, மாமன்னன் மாமன்னனோட முதல் பாடல் வந்து 19 தேதி அதாவது மே 19 நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாட்டை பாடினது யாருன்னா வைகை புயல் வடிவேலு. நீ சொன்ன அந்த வைகை புயல் இசை புயல் காம்போல வர்ற போற பாட்டு. இத்துடன் பொட்டிய சாத்திர நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளை அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க பொட்டிய சாத்திரி கிளம்புற நேரம் வந்துருச்சு. நாளைக்கு மீண்டும் நீங்கள் பார்த்த ஸ்க்ரால் செய்த படித்த தெரிந்த கேட்ட பழைய புளித்து போன செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறோம் வித் சம் நூதன முறையில் காமெடி. அதுவரை ஜனரஞ்சக டேங்குடன் சந்திக்கும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லியோ மற்றும் ஷா. லெட்ஸ் லீவ் சினிமா, வாட்ச் சினிமா, ஷா சினிமா. பை.